الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تعالى في القرآن الكريم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات புகழும் புகழ்ச்சியும் இறைவனவர்களுக்கே உரித்தாகட்டும். அவனது சாதியும் சமாதானம் மக்கத் ராஜா பதிரத்வஜா எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அண்ணா நினைச்சோட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாகாக்கள் வழிபாடுகள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பரக்கத் பொருந்திய பூமி பலஸ்தீன். இந்த பயானை நீங்கள் எனக்காக கேட்கவில்லை என்றாலும் இன்று நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டியாவது நீங்கள் சற்று நேரம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை உங்களிடம் கூறுகிறேன். இன்றைய நம்முடைய சகோதரர்கள் அந்த பலஸ்தீனிலே யூதர்களால் அடித்து கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டியாவது உங்களுடைய 10 நிமிடங்களை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் எனக்கு. இந்த பலஸ்தீன் பூமி என்பது ஷாம் தேசத்தின் ஒரு நாடு. இந்த பலஸ்தீனுடைய மொத்த பரப்பளவு 2,27,000 கிலோமீட்டர். இந்த பலஸ்தீனை சுற்றிதான் சிரியா, எகிப்து, ஜோர்டான், லெபனான் இவைகளெல்லாம் இந்த பலஸ்தீனுடைய ஓர பகுதியில் உள்ள நாடுகளாகும். நாம் இன்றைய சமூகங்களில் பார்க்க முடியும் லெபனான் அந்த பலஸ்தீனுடைய எல்லைகளுக்கு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனருக்கு ஆதரவாக தரக்கூடிய நாடுகள் இந்த லெபனான். காரணம் அவைகளெல்லாம் பலஸ்தீனுடைய எல்லை பகுதியில் அமைந்த நாடுகள். இந்த பலஸ்தீன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பழமை வாய்ந்த ஒரு நாடு. எந்த நேரம் சொன்னால் தௌராத்திலே கூறப்பட்டுள்ளது 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கு யாபிசீன என்ற ஒரு அரபியர்கள் வாழ்ந்தார்கள். கூட்டம் அந்த யாபிசீன கூட்டம் என்ற அரபியர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அந்த ஊருக்கு பலஸ்தீனுக்கு எகூஸ் என்று சொல்லப்பட்டது. இன்னும் இந்த பலஸ்தீன் இந்த பலஸ்தீனை சுற்றி இந்த பலஸ்தீனை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது சொல்லுவான் சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்தீ லயம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதாவது நம்முடைய அடியாரை நாம் இரவு பயணம் கொண்டு சென்றோம். எதனிலிருந்து மக்காவிலிருந்து நாம் மஸ்ஜிதில் அக்ஸா வரை அவரை கொண்டு சென்றோம். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா வர்ணனை செய்து கூறும்பொழுது என்ன என்று சொன்னால் அல்லதி பாரக்னா அவ்வளவு அதை நாம் பரக்கம் பொருந்த பூமியாக ஆக்கினோம். இன்னும் அதை சுற்றியுள்ள பகுதியை நாம் பரக்கம் பொருந்த பூமியாக ஆக்கினோம். ஆக இந்த பைத்துல் முக்கத்தஸ் எங்க அமைந்திருக்கு என்று பார்த்தோமேயானால் அது பலஸ்தீனிலே அமைந்துள்ளது. இந்த பைத்துல் முக்கத்தஸை ஆரம்ப காலத்தில் தாவாயத்தவர்கள் கட்டினார்கள். அது பரிபூர்ணம் அடையவில்லை அதனுடைய கட்டுமானங்கள். அதற்கு பின்னால் சுலைமானியத்தவர்கள் தான் கட்டி பரிபூர்ணப்படுத்தினார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸ் அமைந்த இடம்தான் பலஸ்தீன் பூமி. அப்பேற்பட்ட புனித பள்ளி மக்கா மதினாவிற்கு அடுத்து அதிகமான தொழிலாளர் அண்மை கிடைக்கக்கூடிய ஒரு பள்ளி பலஸ்தீன் பூமியிலே உள்ள அந்த பைத்துல் முக்கத்தஸ் பூமி. அந்த பள்ளியிலே எவ்வளவு சிறப்பு என்று சொன்னால் உலகத்திலே எங்கும் நடக்காத ஒன்று நடந்துள்ளது. நான் சொல்லுவாங்க மெகராஜ் செல்லும் பொழுது அங்கு அனைத்து நபிமார்களுக்கும் இமாம செய்த ஒரே இடம் பலஸ்தீன் பூமி தான். அப்பேற்பட்ட வரக்கத் பூமி. இன்னும் தசரிலே கூறுவார்கள் ஏன் அல்லாஹு தஆலா அந்த பூமியை பற்றி வரக்கத் பொருந்திய பூமி என்று கூறுகிறார் என்று சொன்னால் ஒரு சிலர் தசரிலே கூறுவார்கள் அந்த பூமியிலே மரங்கள் அதிகம் இருக்கும், பழங்கள் அதிகமாக இருக்கும், ஆறுகள் குராத் நைல் போன்ற நதிகள் குராத் திஜிலா போன்ற நதிகள் எல்லாம் அந்த ஷாம் தேசத்தை சுற்றி அதிகமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். இன்னும் குர்திபியிலே கூறுவார்கள் இந்த பழங்கள் மரங்கள் இருப்பது மட்டுமல்ல காரணம் இந்த பலஸ்தீன் பூமியை சுற்றி சுற்றி பல நபிமார்களுடைய அடக்கத்தலம் அமைந்துள்ளது. ஏகப்பட்ட பல நபிமார்களுடைய அடக்கத்தலம் இந்த பலஸ்தீன் பூமியில் இருப்பதன் காரணமாகத்தான் இவை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று குர்திபியிலே கூறுவார்கள். இன்னும் பரக்கத் பொருந்தியது என்று சொன்னால் என்னென்ன என்று சொன்னால் அவருடைய வீடுகளிலும் பரக்கத், அவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத், அவருடைய ஆற்றலிலும் பரக்கத், அவர்களுடைய ஆற்றலில் பரக்கத். அது நம் கண்ணால் இன்றுவரை பார்க்க முடியும். எத்தனை அணுகுண்டுகள் போட்டாலும், எத்தனை ராக்கெட்டுகள் போட்டாலும் இன்று பச்சிலம் குழந்தையோடு அவரிடத்திலே கல்லெறிந்து சண்டை போடக்கூடிய அளவு நாம் கண்கொள்ளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பச்சிலம் சிறு குழந்தையோட அந்த துப்பாக்கி ஏந்திய ராணுவர்களை கண்ணை கொண்டு
செய்யக்கூடிய காட்சி நம் கண்முன்னால் தெரிகிறது. அதான் அல்லாஹ்வுதான் அவருடைய ஆற்றலையும் பார்க்க செய்துள்ளான், இன்னும் அவருடைய திருமண பந்தங்களையும் பார்க்க செய்து என்று கூறினான். ஆக அப்பேற்பட்ட பரக்கத் துறந்த பூமியினால்தான் இன்றளவும் அன்று தொட்டி இன்று வரையும் அங்கு பல போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நாம் ஒரு 5-5 நபர்கள் காடுக்கு சென்றுகிறோம் செல்கிறோம், ஒரு 500 ₹ மதிப்புள்ள ஒரு டைமண்ட் கிடைச்சுட்டா 5 பேர்ல ஒருத்தனை டேய் நீ சொன்னா விட்டு கொடுத்துருவா, அந்த மாதிரிதான் அவ்வளோ பரக்கத் துறந்த பூமியினால்தான் இன்று வரை சண்டை சத்திர உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு போட்டி யூதர்களுக்கு சொந்தமா, முஸ்லீம்களுக்கு சொந்தமா, நசரானிகளுக்கு சொந்தமா என்று. இன்னும் அந்த பூமியை பற்றி ரசூலுல்லாஹி ஒரு சொன்னதாக மாறி தமிழர் கூறாங்க, அல்லாஹ்வே அந்த பூமியை பார்த்து கூறுவானாம், யாசாம் அந்த சபௌதி மினல் விலாதி, என்னுடைய பூமியிலிருந்து நீயும் மிக அமைதியான பூமியே, ஓ அனசாயக்கு இன்னைக்கு சபௌதி மினல் விபாதி, என்னுடைய அதிகாரிகளிலிருந்தும் அமைதியானவர்களை பரிசுத்தமானவர்களை உன் பக்கம் நான் இழுத்து வருவேன் என்று அல்லாஹ் அவர்
அவர்கள் இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். காசா போன்ற பகுதியிலே பல மருத்துவமனைகள் போல தெரியாமல் குண்டுகளை தூக்கி வீசிக் கொண்டு பச்சிலன் குழந்தைகள் இறந்த கண்காட்சி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பலத்தின் மக்களுக்கு பாதுகாப்பை தருவானாக, இன்னும் அவர்களுக்கு வெற்றியை தருவானாக, அவருடைய எதிரி அடித்தல் வருவானாக. வாய்ப்படைத்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.